வணக்கம். எஸ்சிடிசி எக்ஸாம் வந்து முடிச்சிட்டிங்க. நம்ம வந்து உத்தேச ஆன்சருக்கு போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசியே வந்து பார்த்தீங்கன்னா அபிசியல் ஆன்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அபிசியலாக ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்னது கூட ஒன்று ரெண்டு தப்பாக தெரிவிக்கலாம், இல்லாட்டி சரியாக குறிக்காமல் இருந்தோம். ஆனால் இவங்க வந்து எல்லாமே 100 க்வெஸ்சன்ஸ்க்குமே அபிசியலாக அவங்க ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி பார்க்கலாம், இல்லை நானும் வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வந்து நீங்களே கூட லாகின் பண்ணி உங்களுடைய ஆன்சருக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ப்ரொசீஜருமே சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அரசு பஸ் .tn.gov.in அந்த சைட்டுக்கு போயிடுங்க. சைட்டில் போனீங்கன்னா வலது பக்கம் வந்து நியூஸில் வந்து லேட்டஸ்ட் நியூஸ் ஓடும் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் கேன் வியூ அண்ட் செக் த ஆன்சர் கீப்பாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது டான்செட் அண்ணா யூனியன் .education டான்செட் SETC வந்திருக்கு. சென்டர் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அந்த இது இருக்கும். இதில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து இந்த கேப்சான் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கீ வந்து வந்துடுங்க. சரிங்களா, ஸோ அந்த ஆன்சர் கீ வந்து வந்துருச்சு. அந்த PDF வந்து நான் உங்களுக்கு தமிழ்லேருந்து அதாவது GK அப்புறம் வாகன பொறிமுறை இது எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் பேனா உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து எழுதி ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ. சரிங்களா, இதுலேருந்து நீங்கள் உங்கள் ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்போ பார்க்கலாமா ஆன்சர் கீ ரெடியா? இந்த PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் வேகமாகவே சொல்கிறேன், கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறில் எழுத்து வந்து 1வது வந்து ஆனா, 2 வந்து உயிரெழுத்து 12, 3 வந்து கம்பம் இம்மு ஆன்சர், 4 வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் வந்து 10 இருக்கும் திருக்குறளில், நாடி 5 வந்து ஆ விரும்பி, 6 நிரந்தரம் இந்த சொல்லின் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா காலம் முழுமையும் ஆன ஆன்சர், 7 வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம், தஞ்சாவூர் வந்து சோழநாடு. சரிங்களா, தஞ்சாவூர் வந்து பார்த்திங்கன்னா சோழநாடு. 8 வந்து ஆனா, 9 வந்து இயனா மணன்மணியம் பே சுந்தரம் பிள்ளை, தசம்னா 10 தாங்க ஆன்சர் இ, 11 கட்டவருக்கு அழகு வந்து கல்வி இ, 12 வந்து பார்த்திங்கன்னா கலன் எனப்படுவது வந்து அணிகலன் ஆனா, 13 வந்து இயனா கல்வி அறியாமினிக்கு அறிவு தருவது கல்வி, 14 வந்து திருவிக்கானா திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரனார், 14 ஆ, 15 பண் என்றால் இசை, 16 முதுமக்கள் தாளிகள் கிடைத்த இடம் வந்து ஆதிச்சநல்லூர், 17 வந்து எந்த பாயில் குழந்தைகளை படுக்க வைப்பாருன்னா தடுக்குப்பாய் ஆனா, 18 பெரும்பு வந்து கொடி வகை. நம்ம வந்து தவறாக சொல்லியிருந்தோம், இதை திருத்திக்கோங்க, இதுதான் கரெக்டு. முரசு என்பது அதாவது தோல்கருவி. சரிங்களா, முரசு என்பது தோல்கருவி. சிறிய உடுக்கையின் பேர் வந்து குடுகுடுப்பை அவனா. தப்பாட்டத்தில் கீழ்குன்று எது பயன்படுகிறதுனா பறை இ. அரசரை வந்து அவரது குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும், அது இயன ஆன்சர். 23 தகுடூர்னா தர்மபுரின்னு அர்த்தம். சரிங்களா, 24 தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாட எழுதியவர் வந்து கரெக்டான ஆன்சர் முடியரசனுங்க. நம்ம முதல்ல தவறாக சொல்லியிருப்போம், கொஞ்சம் திருத்திக்கோங்க. முடியரசன் தான் சரியான ஆன்சர். 24 ஆ முடியரசன். 25 வந்து பார்த்தீங்கன்னா சாதி இரண்டு வழியை வேறில்லை, இது வந்து மகாகவி பாரதியார். 26 நாடு மொழி நமது கண்கள் என்று சொல்லி வரும் மகாகவி பாரதியார் தான். 27 வந்து இயனா தமிழ் மொழி. சரிங்களா, மேலை நாட்டு எழுத்துறையில் முதலில் அச்சரித்து வந்து தமிழ் மொழி தான் இயன்னா. 28 முதல் கணினி வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். தமிழ் என்று சொல்லடா தலைவென்று இல்லடா வந்து சொல்லுவது நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை. சரிங்களா, 29 ஆவணா. 30 வந்து பெண்ணரசி பெண் கூட்டல் அரிசி விருந்தே புதுமை என்று கூறியவர் வந்து தொல்காப்பியர். ஸோ இதையும் திருத்துக்கோங்க, நம்ம தவறாக சொல்லியிருந்தோம். ஆனா 31 ஆனா. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒன்று என்று கூறியவர் வந்து ஔவையார் ஈனா. 33 வந்து கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரன்னா கோயில்பட்டி தான். 34 வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது வந்து எதுனா ஒழுக்கம், அது ஈ. உயிரினங்களின் மனிதரை உயர்த்தி காட்டுவது எது அப்படின்னா சிந்தனை. ஏறுதழுவது நிகழ்வு சிலம்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஏறுகோள். நம்ம எருது கட்டின்னு சொல்லியிருந்தோம், ஆன்சர் வந்து இயனா தான் ஏறுகோள். இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ தானியக்க பண இயந்திரம். 38 பல்லவர் கால சிற்பக்கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் ஆவணா. 39 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் தொடக்கமாக எழுத்து வந்து நான் ஆவணா தான் கரெக்டான ஆன்சர்.
வாடிய பயிரை கண்டபுலம் வாடின என்று கூறியவர் வந்து ராமலிங்க அடிகளார். ஆன்சர் வந்து இ. 41 வந்து பார்த்தீங்கன்னா பயிரால் அழிக்க முடியாத அரண் வந்து அறிவு, இயனா. 42 முதல் இலக்கண நூல் வந்து ஈனா தொல்காப்பியம். யாது உரை யாவருங்களில் வந்து ஆ கணியன் பூங்கொட்டினார். ஆனா 44 சோம்பல்னா சுறுசுறுப்பு. 45 உடல்நிலை என்பது எது இல்லாமல் வாழ்தல் வந்து பிணி இல்லாமல். ஆன்சர் வந்து இ. 45 46 வந்து இது ஏவல் பினா சரிங்களா ஆவண்ணா. 47 வந்து பார்த்திங்கன்னா இ கம்பர். 48 வந்து தெருக்கூத்து. 49 வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு. 50 வந்து பார்த்திங்கன்னா நெல் புலி வீட்டின் தைலை வகை வந்து பார்த்திங்கன்னா தாள். இப்போ தமிழ் வந்து 50 நீங்கள் 20 மேலே எடுத்தாலே நீங்கள் வந்து பாசுங்க. அதை பற்றி நீங்கள் 25 எடுக்கலாம், 30 எடுக்கலாம், 35 எடுக்கலாம், 40 எடுக்கலாம், ஏன் 50 எடுத்தாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் 20 மேலே எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா. இது போதுமானதான். பொது அறிவு மார்க்கை பொறுத்தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. பொது அறிவியில் ப்ராக்டிக்கலுக்கு இன்டர்வியூக்கு போகணும்னா பொது அறிவியில் ஒரு 5 கணிசமான மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அந்த மார்க் வந்து சொல்கிறேன், அதையும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து புது சர்வே ஃபார்ம் கொடுக்குறேன், ஏன்னா இப்போ தான் ஜெனியூனாக இருக்கும். ஏன்னா எல்லாமே கரெக்டு, எது கரெக்டு எது தவறுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால் நாளைக்கு புது சர்வே ஃபார்மில் நாளைக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாளைக்கு நைட்டே வந்து கட் ஆஃப் வந்து இவ்வளோ மேருக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 51 ஸோ 51 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இஎனா 54/6/11 சரிங்களா. 52 வந்து ஈனா 7200. 53 வந்து பார்த்திங்கன்னா ஈனா 365. 54 வந்து பார்த்திங்கன்னா 119 நாட்கள். 54 வந்து 119 நாட்கள். 55 வந்து பார்த்திங்கன்னா லீஃப் வருடம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா 2029. 56 வந்து பார்த்திங்கன்னா 26 ஜனவரி 1950 ஈனா ஆன்சர். 57 வந்து பார்த்திங்கன்னா 234 தொகுதிகள். 58 வந்து பார்த்திங்கன்னா 10 மணி நேரம். 59 வந்து பார்த்திங்கன்னா 28 சென்டிமீட்டர் இயனா. 60 வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள்னா 86400 வினாடிகள். 61 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர். டச் ஸ்கிரீனா தொடுதிரை. குற்றால அருவி எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா தென்காசி மாநிலத்தில் உள்ளது. 64 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இ சகோதரி. 65 வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து இஎனா 18. நம்ம 16 தவறாக சொல்லியிருந்தா இஎனா வந்து 18 தான் சரியான ஆன்சர். 66 வந்து பார்த்திங்கன்னா ஆனா இ தான் ஆன்சர். 66 ஆனா இ வந்து ஆன்சர். 67 வந்து பார்த்திங்கன்னா இஎனா 100 ஆன்சர். தென்னிந்தியா நெற்களஞ்சியம் வந்து பார்த்திங்கன்னா இஎனா காவிரி டெல்டா. 69 தீ விபத்து ஏற்பட்டால் வந்து அழைக்கப்படும் நம்பர் வந்து 101 ஆனா. 70 வந்து பார்த்திங்கன்னா 50% இஎனா. 71 ஆனா ஆன்சர் வந்து ஆனா வாகனத்தை நிறுத்தி பச்சைகளை குளிரும் போது காத்திருக்க வேண்டும். 72 வந்து பார்த்திங்கன்னா மின்சாரத்தை அளக்க பயன்படுகிறது அம்மீட்டர். 73 வந்து ஆவணா 1, 4, 2, 6, 3, 5. 74 கனரக வானிலை எந்த மின் இணைப்பு பயன்படுகிறதுனா 24V. கியர்பாக்ஸ் ஆயில் ஒவ்வொரு 120,000 கிலோமீட்டருக்கு அளவிலும் மாற்ற வேண்டும் ஈனா ஆன்சர். பேட்டரி முழு சார்ஜ் நிலையில் இருக்கும்போது அதன் அடுத்த எண் வந்து பார்த்திங்கன்னா 1260. 77 இயனா 15 watts to 40. 78 90 degrees ஆவண்ணா. 79 வந்து பார்த்தீங்கன்னா 9.00 × 20 × 10.00 × 20 டயரின் அளவு சரிங்களா. 79 ஆவண்ணா. 78 வந்து பார்த்திங்கன்னா உலகத்தாலான மெல்லிய இலைகள் சரிங்களா. 80 வந்து உலகத்தாலான மெல்லிய இலைகள் தான் ஆன்சர் ஆனா. 81 வந்து ஈனா அகலம். 82 வந்து பார்த்திங்கன்னா 5 meters ஆனா. 83 வந்து பார்த்திங்கன்னா ஆவணா தேசிய நெடுஞ்சாலை. 84 வந்து பார்த்திங்கன்னா சக்தி கடத்தும் அமைப்பு. 85 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபலர் சாஃப்ட்டு. 86 வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. 86 வந்து வாகனங்கள் நிறுத்தி வைக்க தடை. 87 வந்து பார்த்திங்கன்னா ஆனா 25 kilometers வேகத்துக்கு மேற்படாமல். 88 வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 185 ஆவணா. 89 வந்து திருப்புவதற்கு நேர்படுத்தி செல்வதற்கும். 89 வந்து ஈனா. 90 வந்து ஸ்பார்க் பிளக்கு ஆன்சரு. 91 டிஃப்ரென்ஷியல் சரிங்களா ஆனா ஆன்சர். 92 வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் பம்ப் இஎனா.
தொண்ணூற்றி மூணு வந்து பார்த்திங்கன்னா கண்கூசு மூப்பு விளக்கு தடை ஆவணா. தொண்ணூற்றி நான்கு வந்து பார்த்திங்கன்னா இருசி நடை, இது நம்ம சொல்லவே இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தொண்ணூற்றி நாலு வந்து ஏன்னா இருசி நடை. ஓட்டுநரின் முதற் கடமை வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் வாகன சட்ட விதிகளை அனுசரித்து பாதுகாப்புடன் ஓட்டுதல், ஏன்னா ஆன்சர். தொண்ணூற்றி ஆறு கீழ்கியர் மாற்றம் செய்து வாகனத்தை நிறுத்தவும். தொண்ணூற்றி ஏழு வந்து பார்த்திங்கன்னா 12,000 கிலோ, சரிங்களா, கனரா வாகனத்தில் மொத்த எடை குறைந்தது எவ்வளோ இருக்குன்னா 12,000 கிலோ. தொண்ணூற்றி எட்டு வந்து திரவ எரிபொருள் என்பது வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ள அனைத்தும். தொண்ணூற்றி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா சாலை, சரிங்களா. நூறு வந்து பார்த்திங்கன்னா குவி ஆடி. நண்பர்களே, தோழர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல் ஆன்சர் கேவி ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டோம், இதுதான் ஃபைனல், இதுக்கு மேலே வந்து மாறாது. ஸோ இதில் 50க்கு, அதாவது பொது அறிவு வாகன பாதுகாப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க இந்த 50க்கு அப்படிங்கிறது தான் பேசப்போகுது. எது வந்து சேஃப்னு இப்பயே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அது 30க்கு மேலே எடுத்தேன்னா ரொம்ப சேஃப். 25 to 30 வந்து மதுரைமையில் போனேன், சரிங்களா. ஸோ ஓரளவு சொல்கிறேன், என்னோடய கணிப்பின்படி நீங்கள் 30க்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபு. 25 to 30 வந்து பார்த்திங்கன்னா மதுரைமையில் போனேன். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ போகலாம், போகாமல் இருக்கலாம் நெக்ஸ்ட் லெவல். ஸோ அது வந்து இப்போ நான் மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை. நாளைக்கு ஒரு கட் ஆஃப் வந்து புது சர்வே ஃபார்ம் போடுறேன். ஏன்னா இப்போ ஒரிஜினலாக நீங்கள் ஆன்சருக்கு ஃபைனலாக செக் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய சர்வே ஃபார்ம் வந்து நாளைக்கு போகிறேன், அதை செக் பண்ணுங்க. நம்ம வந்து நாளைக்கு நைட்டே வந்து நம்ம கட் ஆஃப் வந்து இவ்வளோ தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மனநிறைவை தர மாதிரி நம்ம வீடியோ பண்ணிடலாம், சரிங்களா. ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க. அதே போல் வந்து லைக் போட மாட்டேங்க, லைக் போட்டு வச்சுருங்க. அப்படின்னா தான் எனக்கு வந்து ஒரு ஆர்வமாக அடுத்தடுத்து உங்களுக்கு ஈடுபட தோணும், சரிங்களா. அதனால் வந்து லைக் பண்ணி வச்சுருங்க. நம்ம வந்து அடுத்த காணொலியில் நான் மீண்டும் சந்திப்போம். இந்த PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா.